ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஃப்ரைடே ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறதான இந்த நல்ல தருணத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அநித்தியமான இந்த உலகத்தில், பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்ததுனால, இருக்கிறதுனால நம்முடைய சன்னிதானத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற அவருடைய கிருபை பெருது. கடந்த ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நல்லவராயிருந்தார். போக்கிலும் வரத்திலும் தேவ பிரசன்ன நம்மோடு கூட இருந்தது. தம்முடைய கிருபையினாலே தேவன் நம்மை மறைத்தார். உண்ண உணவு, உடுக்க உடை, உறவிடம், சுகபலன், ஆரோக்கியம், நன்மைகள் தந்து தெய்வம் நம்மை நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தல. அந்த நாளில் நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நடக்கிறத ஆராதனை தேவன் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு தரும்படியாக, தெய்வீக கிருபையினுள்ளே தேவன் நம்மை நிறைக்கும்படியாய், இதை காண்கிறதான இன்றைக்கு ஆன்லைனில் பங்கு கொள்கிறதான ஒவ்வொருவருக்கையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக, தேவனுடையதான பிரசன்ஸில் நம்ம ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் உதவி செய்வதற்கு, நம்முடையதான தலைகளை தாழ்த்தி நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஜெபிப்பதற்கு வசதியாக இருக்கிறீர்களோ உங்களுடைய தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். இந்த நாளில் தேவன் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி அப்பா. நீரங்களை மட்டும் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளோ உண்மை உள்ள தெய்வம் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒரு விஷயம் கூட நம்முடைய பாதத்தில் தருகிறோம். ஆவியான ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு இந்த ஆலாதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். நாங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை உள்ளவர்களாய் தேவனுடையதான மகத்துவத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை துவக்கத்தின் முடிவு மட்டும், இந்த ஆன்லைனில் எந்த ப்ராப்ளமும் வராதபடி பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. முதல் பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்கிறதான பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யோம் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாய்த்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாய்த்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே,
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதிசாய்த்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதிசாய்த்திடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதிசாய்த்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதிசாய்த்திடுவோம் இந்தவனாம் திரையாத்திரையில் இன்பராம் ஏசு நம்மோடிருப்பான் இந்தவனாம் திரையாத்திரையில் இன்பராம் ஏசு நம்மோடிருப்பான் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதிசாய்த்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதிசாய்த்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவாம் வாருமென்றே நாம் உதித்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவாம் வாருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதிசாய்த்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதிசாய்த்திடுவோ அல்லேலூயா இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே அல்லேலூயா இந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தருடையதான பிரசன்னத்தினாலே அவருடைய கிருபையினால தேவன் நம்மை நடத்தி தம்முடைய கிருபையினாலே தேவன் நம்மை பொதிந்து பாதுகாத்தார் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் நமக்கு போதுமானவராயிருந்து தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை மறைத்து தம்முடைய கிருபையினாலே வழிநடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நம்ம இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கடைசி பகுதியில் நம்முடைய காதுகளில் அநேக சம்பவங்கள் நமக்கு கேள்விப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருந்து நம்மை வழிநடத்தி தம்முடைய கிருபையில் பொதிகிறதானுடைய அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா ஒரு பாடலை கூட பாடி கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்பொழுது எத்தனை பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அதெல்லாம் தாண்டி வரும்படியாய் கிருபை செய்தார் அவர்களை பார்த்து மோசே சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவர் யார் இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவர் யார் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குறாரு
இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழுகிறதான நம்மை போல பாக்கியவான்கள் யார். ஆகவே இந்த நாளில் இந்த ஆராதனையில் நம்ம கலந்து கொள்ளுகிறதான நம்ம எல்லோரும் உள்ளத்து நாளத்திலிருந்து கத்தரை பாடி ஆராதிக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு 50 பேரோ 100 பேரோ அல்லது 250 பேரோ 500 பேரோ 5000 பேரோ எத்தனை கூட்டத்தில் நம்மை ஆராதித்தாலும் நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நல்ல கைத்தாளங்களோட நல்ல டெக்கரேஷனோட நம் ஆராதனையை கவனிப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். அதெல்லாம் நமக்கு கிடைத்தால் பாக்கியமானதே. ஆனால் நாம் இண்டிவிஜுவலாக நம்முடைய ஆத்மாவில் நம் ஆண்டவரை ஆராதிப்பொழுது ஆண்டவர் நம்ம இந்த டெக்கரேஷனையோ அல்லது இந்த ஆர்டிஃபிஷாக செய்யப்படுகிறதான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கவனிப்பது. ஆராதனை என்பது நம்முடைய உள்ளத்து நாளத்தின் வருகிறது. அவருக்கு துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறது. காரணம் நம்ம ஆராதனை நம்ம செலுத்தும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். நம்முடைய உள்ளத்தில் அவர் இறங்கி வருகிறார். ஆகவே வெளிப்பிரகாரம் அல்ல நம்முடைய ஆராதனையுடைய முக்கியத்துவம். நம்முடைய உள்ளத்து நாளத்திலிருந்து இன்னர் பீயிங்ஸில் ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவரோடு நம்மை அர்ப்பணித்து தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரை துதிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை ஆன்லைனில் கவனிக்கிறதான உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏகோபித்து ஒரு மனதாய். இந்த தெரிந்த பாடுகளை நான் பாடுகிறது குறிப்பாக நமக்கு எல்லோரும் சேர்ந்து பாட முடியுமே எங்கிருந்தாலும். அப்போது நம்ம பாடலை பாடும் பொழுது கருத்தாய் புரிந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பாடி ஆண்டவரை மகிமைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது பிரயோஜனமாக இருக்குது. அடுத்த ஒரு பாடலை கூட பாடலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தூதர்களும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்திரே, தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும்
உந்தன் ஜனங்களை போஷித்திரே, உம்மை போல யாருண்டு, இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு, இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, உன்னாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே, உன்னாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நம்முடைய அழகல்ல, நம்முடைய பணபலம் அல்ல, நம்முடைய ஆரோக்கியம் அல்ல, அல்லது இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற வாஸ்தையும் அல்ல, ஆனால் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தால் உங்களுக்கு உங்களை ஒப்பிடுவதற்கு இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொன்னார், எனக்கு நிகர் நானே, எனக்கு நிகராய் இனியொருவர் இல்லை, உங்களுக்கு நிகராய் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. காரணம், ஆண்டவர் நம்மை ஸ்பெஷல் பர்பஸுக்காய், பைபிள் வேதம் சொல்லுகிறது, நம்ம கிறிஸ்துடையதான அந்த பிரசன்னத்தில், கிறிஸ்துடையதான மகிமேல தேவன் நம்மை நிறைத்திருக்கிறாரா? ஹாலேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் தேவ பிரசன்னத்தில், தேவ மகிமேல இந்த நாளில் மகிழ்வதற்கு, தேவ மகத்துவத்தில் நம்மை உண்மையாக நம் ஒப்புக் கொடுப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியங்கள் அதிசயமாக இருக்கும். ஆமென். நம்முடைய பலத்தினால் அல்ல, அல்லது நம்மை நம் ஏதோ காரியங்களை செய்ததினாலும் அல்ல, நம்மேல் அன்பு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விடுவிப்பதற்காக இந்த இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தாரே, அந்த அவருடையதான அன்பின் நிமித்தமாய் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்பதில் மாற்றமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறதான இடத்துல கொஞ்சம் நேரம் ஆண்டவரை துதிப்போமான். ஆண்டவரை பார்த்து சொல்லும், கர்த்தாவே எங்கள் மேலே நீ மனம் இறங்குகிறதான தெய்வம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி இயேசுவே, கிருபை உள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, கிருபை உள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களை தேடி வந்தீரே, எங்களை விடுவித்தீரே, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீரே, நாங்கள் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள்
இருக்கிறதான இடத்துல ஆண்டவரை துதிக்க முடியுமானால், வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமானால், ஒருவேளை அந்நிய பாஷையில் கர்த்தரை ஆராதிக்க முடியுமானால், இருக்கிற இடத்துல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிங்களேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கடந்த ஒவ்வொரு நாளும் இந்த நாள் வரையில் நீர்தானே என்னை நடத்தி வந்தீர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹாலேலூயா, க்ளோரி டு காட், ப்ரைஸ் த லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வருத்தங்கள், இவெல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை தந்தாரே. ஓ ஜீசஸ், ஹாலேலூயா. ஆவியானவரே மக்கு நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆவியான தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஜீசஸ், ஹாலேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு சொல்லுவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹாலேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் கரடு முரடான அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். லார்ட், ஐ வர்ஷிப் யூ லார்ட். நான் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உள்ளத்தினால தந்து சொல்லுவோம், கர்த்தாவே நான் உண்மை ஆராதிக்கிறேன், உம்முடைய என்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வீராக, உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாருங்க, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதான பாரங்கள் மாறட்டும், என்னுடையதான என்னுடைய லைஃப்பில் இருக்கிறதான தேவா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் மாறட்டும். அப்போஸ்தலனே பவுல் ரோமருக்கு சொல்லுகிறது போல, என் சரீரங்கள் ஆமென் ஆண்டவரே உமக்கு ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஜீசஸ், என்னுடைய கண்கள், என்னுடைய கால்கள், என்னுடைய கரங்கள், என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் ஆமென் உமக்கு ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் தூபமாய் மாறட்டும் ஆண்டவரே, தூபமாய் மாறட்டும், அது உமக்கு தூபமாய் மாறட்டும் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபவுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, கிருபவுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, கிருபவுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. மகத்துவமான தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்க நிறைந்த பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே உம்முடைய கிருபையில் மகிழ்வதற்கு, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்புவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் இல்லை, அதுபோல் உமக்கு நகரானவர் இந்த உலகத்தை யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ யுவர் காட், யுவர் அலோன் காட் ஆண்டவரே, நீரே தெய்வம் ஆண்டவர், உமக்கு நிகர் இந்த உலகத்தில் இல்லைப்பா. எங்களை உம்முடைய மகிமைக்காய் இந்த உலகத்தில் சிருஷ்டித்தீர், உமக்கண்டங்களை மாற்றினீர். நாங்கள் உண்மை ஆராதிக்க உமக்கு மகிமை செலுத்த, உமோடு கூட வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபைக்குள்ளே தாங்கிக் கொள்ள வேண்டுமா ஆட்சேபிக்கிறேன். தெய்வீக பலத்தை கொடுங்க, உம்முடைய பிரசன்னத்தில் நிரப்ப வேண்டுமா ஆட்சேபிக்கிறேன். பரிசு தாவியானவரே, ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக, ஒவ்வொருடைய உள்ளத்தில் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை புரிந்து கொள்ள, அதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்க வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு விஷயம் கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நல்லவராயிருந்தார், உங்களுடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்தார். அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சங்கீத பகுதியை நம்ம வாசிக்கலாம்.
பத்தொன்பதாம் சங்கீர்த்தனுடையதான பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி நாலாவது வசனமுடைய வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 119 அதுடைய 17 24 முடிய நான் வாசிக்கிறேன். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா இக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறேன். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேன் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரனுமாய் இருக்கிறது. சங்கீதக்காரருடையதான லைஃப்பில் அனுபவித்ததான காரியத்தை எழுதுகிறார். அதுடையதான 18 வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நமக்கு தெரிந்த ஃபெமிலியரான ஒரு வேத வசனம், அடிக்கடி நம்ம ஞாபகம் பெறுகிறதான வார்த்தை. அதாவது கர்த்தருடையதான வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவையான காரியம் நம்முடைய இந்த உலகத்துக்கு அடுத்ததான அறிவல்ல. அந்த அறிவு நமக்கு தேவை. நமக்கு நல்ல லாங்குவேஜ் தெரியணும், அதுபோல் அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தக்கதான அறிவு உண்டாகணும். அதை எல்லாம் உலக அறிவு நமக்கு தேவை, அது இல்லாமல் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருடைய வசனம் நம்மை வெளிப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா. இந்த காத்திருக்கிறது தான் எல்லாருடையதான வாழ்க்கையிலும் குறைவாகவும் கடினமானதான காரியம். காத்திருக்கிறது நம்ம ஆண்டுடைய பிரசன்னத்தில் நம்ம வந்து அமரும் பொழுது பலவிதமான சிந்தைகள் உலகெடுத்துக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அதையெல்லாம் ஓரளவுக்கு நம்மை மைண்டிலிருந்து அதை ஓரங்கட்டி கர்த்தருடைய வசனத்தை கூர்ந்து கவனித்து அதை கூடுமானால் பல லாங்குவேஜ் நமக்கு சொந்தமாக தெரிஞ்சிருக்கிறது, தமிழாக இருக்கலாம் அல்லது இங்கிலீஷ் அல்லது மற்ற மொழிபெயர்ப்புகள், அதோடைய கமாண்ட்ரி, அதுபோல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள், இதெல்லாம் நம்ம தேடி வாசித்து அதை நம்ம சர்ச் பண்ணும் பொழுது பரிசுத்தாவே நம்மோடு கூட சஞ்சரிக்கிறது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் அவருடைய அதிசயங்களே நமக்கு புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த சாதாரணமான வெளிப்படையாக இருக்கிற இந்த சரீரத்தை அலங்கரிப்பதற்கு, போஷிப்பதற்கு, இந்த சரீரத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு, இந்த சரீரத்தை மகிழ்ச்சியாக்குவதற்கு எவ்வளவோ நம்ம செலவழிக்கிறோம். பணங்களை செலவழிக்கிறோம், நேரங்களை செலவழிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் உணவு அதிகம் சாப்பிட்டதுனால கொலஸ்ட்ரால், சுகரு, மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இப்போது எப்படியாவது உடல் எடையை குறைப்பதற்கு அல்லது கொலஸ்ட்ரால குறைப்பதற்கு, சுகர் லெவலை குறைப்பதற்கு அதிகமான எக்ஸசைஸ், அதாவது உணவு கட்டுப்பாடுகள், இதெல்லாம் செய்து இந்த உடம்பை நார்மல் ஸ்டேஜுக்கு, அதாவது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனுடைய அந்த லெவலுக்கு கொண்டுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். ஆனால் இது எவ்வளோ தான் இந்த வெளிப்படையாத காரியத்தை நம்ம செஞ்சாலும் ஒரு நாள் அது உலகத்தில் விட்டது மாறி போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆத்துமா என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. அது ஒரு நித்திய ஜீவன் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம இந்த அந்த நித்திய ஜீவன் உள்ளதான அந்த அந்த சோலை, அந்த ஆத்மாவை புஷ்டியாக்குவதற்கு, அந்த ஆத்மா மகிழ்வதற்கு, அந்த ஆத்மா தைரியப்படுவதற்கு, அந்த ஆத்மாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு வேதத்தினுடையதான ரகசியங்களை தேடி வாசிக்கும் பொழுது, அதனுடைய மர்மங்களை அறிந்து கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதான காரியம் என்ன? நமக்கு கிடைக்கிறதான காரியம் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை, அவருடைய அதிசயங்களை பார்க்கும்படி. பாருங்கள்,
சங்கீதக்காரன் தான், நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறதான சங்கீதக்காரன். ஒரு நட்சத்திரத்தை பார்த்தால் அதை குறித்து வர்ணிக்கிறார், எப்படி தேவனோடு இணைத்து கொண்டு. ஒரு மரத்தை பார்த்தால் அதோடு வர்ணிக்கிறார், எப்படி தேவனோடு இணைத்து கொண்டு. பாருங்க, எல்லாம் இந்த உலகத்தில் காண்கிறவைகள் எல்லாம் அவருடையதான வல்லமையை வர்ணிக்கிறது, அப்படிதான மகத்துவத்தை வர்ணிக்கிறது. பாருங்க, அந்த தேவனுடையதான மகத்துவத்தை நாம் வர்ணிப்பதற்கு, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், நீர் உண்டாக்கி இருக்கிறதான நட்சத்திரங்கள், இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த ட்ரீஸ், இந்த பறவைகள், இந்த விலங்குகள், இந்த மலைகள், இந்த குன்றுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஓ வாட் அ நாலேஜ். ஒரு நேச்சுரலாக ஒரு ட்ரீயை ஒரு மனுஷனு உண்டு பண்ண முடியுமா? ஆண்டவர் செஞ்சிருக்கிறதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இவன் அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போவதற்கு, பாதுகாத்து கொண்டு போவதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் அதை உருவாக்கின தெய்வம், எல்லாம் உண்டாக கடவுள் என்று சொன்ன பொழுது, அதுபோல் இதெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது, நம் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளோ உண்மை உள்ளவர், அந்த தெய்வம் என் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் போதுமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியும்? நான் ஆராதிக்கிற இயேசு, நான் ஆராதிக்கிற தெய்வம், என்னை நடத்தி வருகிற இந்த தெய்வம் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். என்னுடைய படிப்பில், என்னுடைய வேலையில், என்னுடைய ஆரோக்கியத்தில், என்னுடைய நாளைகளில், என்னுடைய குடும்பத்தில், நான் என்னென்ன என்னுடைய மைண்டு சஞ்சரிக்கிறதோ அவை எல்லா இடத்திலும் என்னை உயர்த்துவதற்கு அவர் மேலானவர். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஓ காட், ஐ வாண்ட் டு நோ யுவர் மிரக்கிள்ஸ், ஐ வாண்ட் டு நோ யுவர் மிஸ்ட்ரி, ஷோ மீ யுவர் மிஸ்ட்ரி, லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் தட். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிடணுமே. எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? இப்படி வசனத்தை தேடி வாசிக்க. ஆகவே தான் அதோடைய 24வது வசனம், 119வது சங்கீதத்தோட 24வது வசனம், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும், என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு இன்பம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதான ஒரு பிஸ்னஸ் மேனை நீங்கள் கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த பிஸ்னஸ் மேனுடையதான மகிழ்ச்சி எதுவாக இருக்கிறது? நல்ல குரோத்து, தன்னுடைய பிஸ்னஸில் எவ்வளோ குரோத் உண்டாகுது, எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, அதை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். படிக்கிறதான மாணவர்களை கேட்டால் எத்தனை பெர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறாங்க, அதை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் கேட்போமானால், அவர்கள் ரிலேட்டடாக இருக்கிறதான ஒர்க்கு, பிஸ்னஸ்ஸு, அதை சம்பந்தப்பட்டதான காரியங்களை குறித்து அவர்களை சிந்திக்கலாம். ஆனால் சங்கீதக்காரங்க சொல்லுகிறார், உம்முடைய சாட்சிகள்